தாங்கள் அழுத்திய எண்கள் சரிதான். நான் தமிழாசிரியர் சிவலிங்கம் தான் பேசுகிறேன். நாளை மாலை கடற்கரையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புடவை ஐயா. என்ன, கல்லூரி வளாகத்திற்குள் புடவை வியாபாரம் செய்கிறீர்களோ? நீங்க இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா இருந்தா சாரி சார்னு சொல்லியிருப்பேன். தாங்கள் தமிழாசிரியர் அல்லவா, அதனால்தான் சாரியை புடவை என்று மாத்தி தமிழில் புடவை ஐயா என்றேன். சரிதானே ஐயா? சரி இல்லை ஐயா. இந்த இடத்திற்கு தாங்கள் சொல்லி இருக்க வேண்டியது வருத்தம். வருத்தம் என்பதற்கு SORRY சாரி என்ற ஆங்கில பதத்தை சொல்லி இருக்க வேண்டும். நீங்கள் SARE சாரி புடவை என்று சொல்லிவிட்டீர்கள். ஏ போட்டிருக்க கூடாது. என்ன போட்டிருக்க வேண்டும்? ஓ போட்டிருக்க வேண்டும். ஏண்டா பேமானே, அது என்னது? படிக்கிறதுக்கு வந்த புலாண்டானுங்கன்னா எப்ப பாரு பாஜார கிண்டலு கேலி நக்கல் நையாண்டி எகத்தாலும் இருமாப்பெல்லாம் பண்ணினே இருப்பீங்க. நாங்க வாய மூடின்னு போயினே இருக்கணுமா? டபார், நாங்கெல்லாம் என்ன மாதிரி பாத்தீங்க தெரியுமா? உன்ன மாதிரி அழுகா பசங்க 1000 பேரை இடுப்புல தூக்கி கக்கத்துல வச்சுக்கின்னு இட்டுன்னு போய் கூவத்துல போட்டு கம்முன்னு பீடி பத்த வச்சுன்னு போயினாக்குற லோலாய் பசங்க. அரபிளேடு தெரியுமா உனக்கு? குத்துக்கட்ட தெரியுமா? பிச்சுவா தெரியுமா? சைக்கிள் செயின் தெரியுமா? ஏய் என்னடா அங்க ஆட்டம் போட்டு நிக்கிற டைபாய்டு வந்த நாகு குச்சி மாதிரி இருந்துட்டு ஒழுங்கா ஆடாத நில்லு டபார். கட்டினு வச்சுக்கா தாராந்துருவேன். குத்துனா கூத்தாடுவேன் தெரியுமா? அன்னைக்கே சிகரெட் சாம்பல விபூதின்னு சொல்லி குத்ததுக்கு உங்களை எல்லாம் பொழுதுட்டு இருக்கணும். டேய் போடா டேய் போடா டொக்கு. இதுல இருந்து பயம் மீள்றதுக்கே 3 நாள் ஆகும். போ ஒழுங்கா படி. அந்த பயம் இருக்கட்டும். போ எப்படி போறான் பத்தியா சரக்கட்ட குரங்கு மாதிரி?